ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம நிறைய ஒயிட்டனிங் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துறோம் சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வந்து கேக்குறதுன்னா ஸ்கின் பிரைட்டனிங் என்ன பண்ணனும் ஸ்கின் ஒயிட்டனிங் வந்து என்ன பண்ணனும் நல்ல ஒரு பளிச்சுன ஒரு ग्लोயிங்கான ஸ்கின் எப்பவுமே இருக்கணும் அப்படி என்ன பண்ணனும் கேக்குறீங்க இதுக்கு நம்ம ஃபேஸ் பேக் இல்ல பேக் பவுடர் யூஸ் பண்றத தாண்டி நம்ம இன்டர்னலி நம்ம வந்து ग्लोயிங்கா இருக்கிறதுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஜூஸ் இல்ல பிரைட்டனிங் ஜூஸ் வந்து எடுக்கலாம் இன்னைக்கு சிம்பிளா சொல்ற ரொம்ப எக்ஸ்பென்சிவா நம்ம வாங்குறோம் காஷ்னட் பாதாம் அதெல்லாம் வாங்குற அவசியமே இல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒயிட்டனிங் ட்ரிங்க் வந்து பண்ணலாம் சோ குக்கும்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆஃப் போட்டாலே நமக்கு வந்து போதும் சோ நான் ரெண்டு பேருக்கு வந்து பிரப்பேர் பண்றதனால ரெண்டு ஆப்பிள் வந்து நான் எடுத்துக்கேன் சோ 2 ஆப்பிள்ஸ் எடுத்தாச்சு அண்ட் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு நீங்க வந்து எடுத்தாலே போதும் இது ரொம்ப நிறைய இருக்கு நம்ம 1 பிஞ்ச் யூஸ் பண்ணாலே போதும் அண்ட் ஒரே ஒரு லெமன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி இந்த ஜூஸ் நீங்க 3 டேஸ் ஆவது குடிங்க சுகரோ ஐஸ் கியூபோ கண்டிப்பா ஆட் பண்ண கூடாது நல்ல பெரிய கிளாஸ்ல தாராளமா குடிங்க நிறைய பேர் வந்து இந்த ஜூஸ்ல 4ல 1 மடங்கு தான் வந்து குடிக்குறீங்க நிறைய தண்ணி கலந்து தாராளமா குடிக்கலாம் திக்கான ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்க கிடையாது சோ ரெஃப்ரெஷிங் இது நம்ம குடிக்கும்போதே நம்மளோட கட் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சோ தி ஃபுல் பாடிமே நல்ல ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கிறதுக்கு உங்களோட கண்ணுக்கு உங்களோட ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சோ இந்த ஜூஸை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான வாமிட்டிங் சென்சேஷன் எதுமே இருக்காது ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க